ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே செம மஜாவாக இருக்கேன், நீங்களும் அங்கே செம மஜாவாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போக போகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அப்படின்ற அனிமி சீரிஸுடைய சீசன் டூ உடைய எபிசோட் ஃபோரில் இருந்து தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலேக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கின்ற நம்பிக்கையில் தாங்க சொல்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெல்கம் டு குக்கிலேக்கு. ஸோ லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்ததுன்னா, நம்மளோட ரைனா, கோனி, பேட்டோல், ஜெயின் இவங்க எல்லாருமே நிறைய டைட்டன்ஸால அட்டாக் பண்ணப்பட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய டவர்ல நின்னுகிட்டு பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு ரெண்டு அவருக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஹைடோட கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே சரக்கு கிறக்கு என்னென்ன எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அப்பதாங்க இவங்க எல்லாருமே நிறைய விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைட்டன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, நம்மள அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய கோனியை பார்த்தது அவனோட வில்லேஜ்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய டைட்டனை பார்த்தேன், அந்த டைட்டன் பார்க்க எங்க அம்மா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அப்பதான் ஜெயின் சொல்றான், நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் யுமீர் என்ன பண்றனா, என்னது உங்க அம்மா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி அவன் மனசை ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதாங்க நம்மளோட ரைனா என்ன பண்றானா, யுமீர் எங்க இருக்காளோ அந்த அட்டாண்ட போய் பாக்குறான். பார்க்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்டும் காத்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு. என்னன்னா, நம்மளுடைய யுமீர் ஒரு சின்ன ஃபுட் பாக்ஸை எடுத்து பாக்குறா, அதுல இவங்களுக்கு புரியாத மொழியில ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அதை நம்மளுடைய யுமீர் கரெக்டா படிச்சுட்டு சொல்லிடுறா. அதை பார்த்த உடனே எப்படி உனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ரைனாவே கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க நம்மளுடைய யுமீர. சோ இதுக்கப்புறம் தாங்க பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. இப்போ இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கப்பதான் அட்டாக் பண்றதுக்காக டைட்டன்ஸ் நிறைய பேர் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த நியூஸ் கிடைச்ச உடனே இவங்க யார்ட்டையுமே கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேல டாப்ல ஏறி போய் நின்றுலாம், அப்பதான் டைட்டன்ஸால நம்மளால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே டாப்புக்கு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ கதவையும் உடச்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த பண்றாங்க கதவை புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக. சோ அப்பதாங்க இன்னொரு பெரிய ட்விஸ்டும் நடக்குது, நம்மளுடைய ரைனாவை ஒரு டைட்டன் பிடிக்க பாக்குது. சோ அப்ப நம்மளுடைய ரைனாவை காப்பாத்ததுக்காக ஒரு பெரிய பீரங்கி மாதிரி இருக்கு, அதெல்லாம் வச்சு தள்ளி விட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ சொல்லி காப்பாத்தியும் காப்பாத்திடுறாங்க. இப்ப நம்மளுடைய ரைனா என்ன பண்றானா, இன்னொரு குட்டி டைட்டன் நம்மளுடைய கோனியாவை அட்டாக் பண்ண வந்த சமயத்துல அந்த குட்டி டைட்டனை ரைனா புடிச்சுக்கிறாங்க. இப்ப ரைனாவோட கையையும் அந்த டைட்டன் கடிச்சிருச்சு. இப்ப நம்மளுடைய ரைனா என்ன பண்றானா, அவனும் சேர்ந்து அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து அந்த டைட்டனோட இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சோ ஆனா நம்மளுடைய ரைனாவை அதே மாதிரி யுமீர் ஒன்ஸ் அகைன் காப்பாத்துறாங்க. நம்மளுடைய பேர்டோல்டும் என்ன நினைக்கிறானா, ஏன் ரைனா இந்த அளவுக்கு அவனோட உயிரை பணைய வச்சு சண்டை போடுறான், அவன் ஒரு வாரியர் டைப்பா இருப்பானே, இப்ப ரொம்ப சென்டிமெண்டலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து பாக்குறாரு இதே சமயத்துல. அப்பதாங்க அவங்களுடைய ஹார்சஸ் நிறைய இறந்து போயிட்டு இருக்கு, இவங்களால இங்க இருந்து வெளியவும் ஓடி போக முடியாது அப்படின்றது இவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது. சோ என்ன பண்ணணும், வேற வழியே கிடையாது, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுதான் அவனுங்க. அப்போ ஒரு ஃபீமேலும் அதே மாதிரி ஒரு மேல் ஃபைட்டர் ரெண்டு பேருமே அவங்க கிட்டதான் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அந்த அளவுக்கு சண்டை போடும் போதும் அந்த மேல் ஃபைட்டருக்கு மட்டும் செம்மையா அடிபட்டதுங்க. அவங்களை காப்பாத்த போய் அந்த ஃபீமேல் ஃபைட்டரும் அகைன் இறந்துடுறாங்க. அப்பதான் அந்த மேல் ஃபைட்டர் என்ன பண்றானா, நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த சரக்கையாச்சு குடிப்போம் நம்மளோட லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கை குடிக்க பாக்குறான். ஆனா அந்த பாட்டில்ல சரக்கே இல்லைங்க. அதை பார்த்த உடனே அவன் வேற லெவல்ல கதறி அழுகுறான். அவனையும் அந்த டைட்டன்ஸ் புடிச்சு கடிச்சு கடிச்சு கொடூரமா சாப்பிடுதுங்க. தலை கை காலுன்னு பிச்சு பிச்சு இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுடைய ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருமே வேற லெவல்ல பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுடைய யுமீர் என்ன சொல்றானா, கிறிஸ்டினா கிட்ட நான் என்னுடைய ப்ராமிஸ குடுக்கறேன், நீயும் உன்னோட ப்ராமிஸ மறக்காம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, கோனே கிட்ட இருந்து ஒரு கத்திய வாங்கிக்கிட்டு அந்த டவர் மேல இருந்து ஏறி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னோட ப்ராமிஸ கண்டிப்பா எல்லாருக்கிட்டயும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யுமீர் நம்மளுடைய கிறிஸ்டினா கிட்ட சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து அவளோட கையை குத்திக்கிட்டு மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவளை சுத்தி ஒரு லைட் பால் மாதிரி எரியுது. அப்பதாங்க தெரியுது நம்மளுடைய யுமீரும் ஒரு டைட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யுமீர் அந்த டைட்டன் ஆகிற அந்த கொஞ்ச நிமிஷத்துல அவன் நினைச்ச விஷயங்கள் என்னன்னா, நம்மளுடைய ஹோல் ஸ்குவாடோட சேர்ந்து ஒரு பனி இருக்க இடத்துல இவங்க எல்லாருமே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல தாங்க எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனா அப்ப நம்மளுடைய யுமீர், கிறிஸ்டினா அதே மாதிரி இன்னொரு ஸ்குவாட் மெம்பர் மாட்டிக்கிட்டாங்க. கிறிஸ்டினா என்னென்னமோ ட்ரை பண்ணி அந்த ஸ்குவாட் மெம்பரை காப்பாத்துறதுக்காக அவளால முடிஞ்ச அளவுக்கு போராடுறா. யுமீர் வந்து ஆனா அவனை விட்டுட்டு நம்ம போகலாம், நம்ம போயிட்டு இவனை காப்பாத்த போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டினா என்ன சொல்றானா, நம்ம விட்டுட்டு போயிட்டா அவன் இறந்துருவான், நீ வேணும்னா போ அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாங்க. அவ சொல்லும் போது யுமீர் ஒரு விஷயத்த நினைக்கிறா, யுமீர் எதுக்காக இங்க மெயினா வந்தா, அவன் நினைச்சு வந்த காரணமே ரெண்டு மூணு பிரீஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் குயின் இங்கதான் இருக்காங்க, குயின் வந்து நிறைய பேரை அவங்களோட நேம் ஃபேக் பண்ணி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யுமீருக்கு என்னமோ இவதான் குயினா இருப்பாளோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்குங்க. அதே மாதிரி இவ மேல அளவு கடந்த பாசமும் இருக்கு, அதனால இவ கூடவே இருக்கா, இவளை விட்டு போகவும் மாட்டா. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, மேல வந்து பாக்க
பாக்குறாங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னொரு பெரிய ட்விஸ்டும் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு பெரிய ஹில்லில் இருக்காங்க. கீழே தான் நம்மளுடைய ஸ்குவாட் மொத்தமாவே ஒரு பெரிய கேம்ப போட்டிருக்காங்க. நம்மளுடைய யுமிர் என்ன பண்றான்னா, நம்மளுடைய கிறிஸ்டினாவை அங்கிருந்து சேஃபான இடத்துல தள்ளி விட்டுட்டு நான் அவனை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டும் போயிட்டாங்க. அவ வேகமா அந்த மலையை நோக்கி கீழே இறங்கவும் ஆரம்பிக்கிறா. இப்ப நம்மளுடைய கிறிஸ்டினா மட்டும் தான் இருக்கா, சோ அவளும் தனியா வந்துருவா, அவ சேஃபா வந்துருவான்ற நம்பிக்கையில கீழே போய் பார்த்தா கிறிஸ்டினா வந்துகிட்டு இருக்கா. நம்மளுடைய யுமிர் கிறிஸ்டினாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் யுமிர் கிட்ட கிறிஸ்டினா ஒரு விஷயத்த கேக்குறா. என்ன கேக்குறானா, நீ எப்படி இவ்வளவு வேகமா வந்த, இருந்தா கூட ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு ரோப் இல்லாம இவ்வளவு வேகமா வர்றது சாதாரணமான விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ அப்பதான் நம்மளுடைய யுமிர் ஒரு விஷயத்த சொல்றா, என்ன பத்தின சீக்ரெட்ஸ் வெளியே வரப்போ நீயும் உன்னை பத்தின உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும், நீ உன்னோட ரியல் நேம சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அவளுடைய நினைவுல இருந்து வெளியே வந்து இங்க நிஜத்துல டைட்டனா மாறி பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ ஒன்னும் ரொம்ப பெரிய டைட்டன் இல்லங்க, இவ ஒரு குட்டி ஜா டைட்டன் தான். ஏன்னா இந்த ஜா டைட்டன் ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ணும், அதோட ஜாஸ வச்சு செமையா கடிச்சு சாப்பிடுமே தவிர இந்த ஜா டைட்டன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டைட்டன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அப்பதான் நம்மளுடைய பேட்ரோல்டு ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. அவங்க கேம்பிங் போட்டுக்கிட்டு இருந்தப்போ இந்த ஜா டைட்டன் தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட அங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டுச்சு. சோ இதுதான் அந்த டைட்டன், இதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு செகண்ட் பயப்படவே ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஜா டைட்டனும் என்ன பண்ணுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு சூப்பர்பா சண்டை போடுதுங்க. அப்பதான் கோனி ஒரு விஷயத்த யோசிக்கிறான், இப்போ இந்த மாதிரி நிறைய டைட்டன்ஸ் இருக்காங்க போல, நம்மளோட இடத்துக்குள்ளேயே நிறைய டைட்டன்ஸ் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாவும் இருக்காங்க கெட்டவங்களாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஜா டைட்டனும் நிறைய டைட்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டி டைட்டன்ஸ் கிட்ட போய் மாட்டிக்குதுங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டைட்டன் எல்லாம் கிடையாது, அதனால இது ஈஸியாவே மாட்டிக்குதுங்க. இந்த ஜா டைட்டன் அதால முடிஞ்ச அளவுக்கு சூப்பர்பா சண்டை போடுது. அப்ப அந்த பெரிய டவரே கீழே விழற மாதிரி ஆகுது. அப்பதான் அந்த ஜா டைட்டன் எல்லாம் அதோடைய உயிரை பணைய வச்சு இவங்க எல்லாருமே அந்த டவர்ல இருந்தும் காப்பாத்திக்கிட்டு அப்படியே மாட்டிக்குதுங்க. இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு காரணம் அந்த ஜா டைட்டனுக்கு கிறிஸ்டினாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது ரொம்பவே கிறிஸ்டினாவை நேசிக்குது அப்படின்றதுனால தான் அதோட உயிரை பணைய வச்சு இது எல்லாமே பண்ணுதுங்க. நல்லவேளை அந்த ஜா டைட்டன் சாகுற அந்த ஒரு சின்ன கேப்புக்குள்ள நம்மளுடைய மிகாசா என்ட்ரி கொடுத்துட்டா. ஆப்வியஸ் மிகாசா ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியர், அதனால இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே சிங்கிள் ஹேண்டடாவே டிஃபிட் பண்ணிடுறா. சோ இப்ப இந்த ஹோல் ஸ்குவாடுமே என்ன பண்ணுதுன்னா எல்லா டைட்டன்ஸுமே டிஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யுமிர் இருக்காளா அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா யுமிர் செம்மையா அடிபட்டு அவளும் ஒரு டைட்டனா இருந்திருக்காளங்க. சோ யுமிரும் நான் ஒரு டைட்டன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டா. அப்பதான் யுமிர் கிட்ட நம்மளுடைய கிருஷ்ணா ஒரு விஷயத்த சொல்றா, என்னோட ரியல் நேம் ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹிஸ்டோரியா அப்படின்னு சொன்னோட நம்மளுடைய ஹாஞ்சிக்கு ஒரு விஷயம் புரியுது, அப்போ இவதான் குயின் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சமயத்துல தாங்க நம்மளுடைய யுமிரியும் வாளுக்கு கூட்டிட்டு வந்து காப்பாத்துறாங்க. ஒவ்வொரு ஸ்குவாட் மெம்பரையும் வாளுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. சோ எப்படியாச்சு அங்க போயிடலாம், அங்க போயிட்டு இவங்க எல்லாருமே காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹோல் ஸ்குவாடுமே போறாங்க. அப்பதான் ரைனாவும் பேட்ரோல்டும் ரொம்பவே டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய ரைனாக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்மளுடைய ஆனி நம்மளுடைய ரைனாவை கொல்ல பார்த்தோம், ரைனா எப்படியோ தப்பிச்சிட்டான், நம்மளுடைய ஆனியோட கையையும் வெட்டிக்கிட்டு அப்படின்றதெல்லாம் அவன் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் எல்லாருமே நம்மளுடைய ரைனாவும் பேட்ரோல்டும் நம்மளுடைய ஹீரோ ஏரனேகர் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னத ஒரு செகண்ட் அப்படியே நின்னு கவனிக்கிறாங்க. கவனிச்சாலும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரைனா பேட்ரோல் மேல ரொம்பவே சஸ்பிஷியஸா இருக்காங்க. அது ஏனே தெரியல, இவங்களோட ஸ்குவாட் மெம்பர் தானே, இருந்தாலும் ஏன் இவ்வளவு சஸ்பிஷியஸா இருக்காங்கன்றது யாருக்குமே புரியாம இருக்கு. சோ அப்பதான் ரைனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய ஹீரோ ஏரனேகர் கிட்ட. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் தான் அந்த ஆர்மர் டைட்டன், இவன் தான் அந்த கொலாசல் டைட்டன் அப்படின்ட்டு பேட்ரோல்ட சொல்றாங்க. சோ இவன் சொல்லும் போது பேட்ரோல்ட் ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ, இங்க பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வரான். அப்ப மிகாசா ஏரன் வந்துரு அப்படின்னு நம்மளுடைய ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஏரனேகர் இவங்களும் டைட்டனா இருக்கணும் அப்படின்ற ஆசையே கிடையாதுங்க. ஏன்னா இவங்கள நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மள பிட்ரே பண்ண மாட்டாங்கன்ற எண்ணத்தோடவே இருக்காங்க. அப்பதாங்க நம்மளுடைய ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான், இவங்க எல்லாருமே ஏன் இவங்க ரெண்டு பேர் மேல ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்காங்க அப்படின்றது இந்த சமயத்துல தாங்க நமக்கு தெரிய வருது. ஏன்னா நம்மளுடைய ஏர்மேன் என்ன பண்றானா, எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயத்த சொல்றான். ஆனி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹீரோ இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம ரைனா கிட்ட மட்டும் தான் சொல்லி இருந்தேன். ரைனா என்ன பண்ணானா, அந்த ஆனின்ற அந்த டைட்டன் கிட்ட போய் அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டான். ஆனா அவன் இறந்துட்டான் தான் நினைச்சோம், ஆனா ரைனா சாகவே இல்ல. அவன் ரொம்பவே ஈஸியா அந்த ஆனியோட உடம்புல இருந்து வெளியே வந்துட்டான், அதை கட் பண்ணிட்டு. சோ எனக்கு என்னமோ ரைனா மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அவன் அந்த ஆனியோட உடம்புக்குள்ள போன கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய ஹீரோ இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய ஆர்மியினுடைய அந்த கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோல் ஸ்குவாடுமே நினைச்சு பாக்குது. ஏன்னா நம்மளுடைய பொசிஷன் ஆனிக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அது என்னதான் ரொம்பவே பிரேவான டைட்டனா இருந்தாலும் நம்மளோட பிளான் தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ கண்டிப்பா இதை பண்ணது ரைனா பேட்ரோல்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. சோ
இவங்க இங்க இல்லாததுனால இவங்க ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் இவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு பிரிட்டன் பண்றான். அதே மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கிட்டயுமே நம்மளுடைய ஹீரோ என்ன சொல்றான்னா, சும்மா விளையாடாத வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் நம்மளோட ரெய்னா ரொம்பவே கடுப்பாவான், நீ நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹீலிங் பவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லா டைட்டன்ஸ்க்குமே ஹீலிங் பவர்ஸ் இருக்குல்ல, அவன் ஹீலிங் பவர் யூஸ் பண்ணனே நம்மளுடைய ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே திகச்சு நின்னு பாக்குறான். அப்பதாங்க நம்மளுடைய மிக்காசா என்ன பண்றானா, டைரக்டா நம்மளுடைய ரெய்னாவையும் பேட்ரோல்டையும் டப்பு டப்புன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளால முடியும், அவ அவங்களோட ரெண்டு பேர் தலையுமே கட் பண்ணிருக்கலாம், ஆனா அவ கட் பண்ணவே இல்லைங்க, பேட்ரோல்டுடைய கழுத்துல மட்டும் தாங்க வெட்டி இருக்கா. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே உயிருக்கு போராடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேருமே வேகமா டைட்டன்ஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மினும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வரா. இவங்க ரெண்டு பேருமே அட் த சேம் டைம் டைட்டன்ஸா மாறுறாங்க, மாறி அந்த வால்ல நிக்கிறாங்க. அவங்க அந்த வால்ல நின்னுகிட்டு நம்மளோட ஹீரோவையும் டக்குன்னு புடிச்சிடறாங்க. ஹிஸ்டோரியாவும் நம்ம கூடவே இருந்தவங்க டைட்டன்ஸா அப்படின்னு சொல்லி ஹிஸ்டோரியா மட்டும் இல்லைங்க, எல்லாருமே திகச்சுதாங்க பாக்குறாங்க. நம்மளோட ஆர்மின் கணிச்சது ரொம்பவே கரெக்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல ரொம்ப பெரிய சம்பவங்க, நம்மளுடைய ஹீரோ இவங்க கூட இருந்த அந்த ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். அதே மாதிரி ரொம்பவே கோபமாவும் ஆகுறான். நீங்க என்ன பிட்ரே பண்ணிருக்கீங்க, உங்க ரெண்டு பேரால் தான் எங்க அம்மா இறந்தாங்க அப்படின்றதுனால அப்படியே ஒரு பெரிய டைட்டனா மாறி நம்ம ஆர்மர் டைட்டன் கூட செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய ஹீரோ என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரா அவனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவன் ஆர்மர் டைட்டன் கூட சண்டை போற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரா. ஏன்னா நம்மளுடைய ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா சண்டை போடுற ஒரு ஸ்கில்டு ஃபைட்டர்லாம் கிடையாது. ஆனா ரெய்னா அந்த மாதிரி இல்லங்க, ரெய்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில்டு ஃபைட்டர் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே எப்பயுமே ஒரு சின்ன சண்டை ஒண்ணு வரணும் அப்படின்றது நம்ம நார்மல் டைம்லயே எதிர்பார்த்திருப்போம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே டைட்டன் ஃபார்ம்ல இருக்காங்க. யாரு தான் வின் பண்ணுவாங்க இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்பிக்கையில தாங்க சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.